இளைய தளபதி விஜயன் எடுத்த தெறி படத்தின் வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தின் கேரள மாநில உரிமை நடிகர் ஆரிய பார்ட்னராக உள்ள ஆகஸ்ட் சினிமாஸ் நிறுவனம் பெற்றுள்ளதாக நேற்று செய்திகள் வெளிவந்தன. ஆனால் தற்போது வந்துள்ள புதிய தகவலின்படி இந்த படத்தை வேறொரு நடிகரின் நிறுவனம் வாங்கியுள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பிரபல மலையாள நடிகர் விஜய் பாபு அவர்கள் நடிகர் சாண்ட்ரா தாமஸ் அவர்களுடன் இணைந்து தொடங்கிய நிறுவனம் ஃப்ரைடே பிலிம் ஹவுஸ். இந்த நிறுவனம் தான் தெறி படத்தின் கேரள மாநில உரிமையை பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலை நடிகர் சாண்ட்ரா தாமஸ் தனது பேஸ்புக்கில் உறுதி செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய்க்கு தமிழருக்கு இணையாக கேரளாவில் அதிக ரசிகர்கள் இருப்பதால் இந்த படம் கேரளாவில் மிகப்பெரிய வசூலை குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவேதான் இந்த படத்தின் கேரளா உரிமை இதுவரை இல்லாத அளவில் பெரிய தொகைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.